உமது மாட்சியை எம்மில் துலங்க செய்கின்றே உமது சாட்சியாய் நாங்கள் விளங்க சொல்கின்றே அழித்து ஒழிக்க கவிழ்த்து வீழ்த்த திட்டம் தீட்டினே கட்டி எழுப்ப நட்டு வைக்க எம்மை அனுப்பினே அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றே அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம் ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம் அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம் ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம்மான்மாவோடும் இருப்பாராக இயேசுவில் பிரியமானவர்களே பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்கள் கடவுளை தனக்கு தங்களுக்கு தள்ளி வைத்து பார்த்தார்கள் கடவுள் என்பவர் தங்களோடு வாழ்கிறார் என்பதை உணர்ந்திருந்தாலும் அவருடைய பெயரை சொல்வதற்கு அவர்கள் பயப்பட்டார்கள் கலங்கினார்கள் ஆக அவர்களெல்லாம் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்ததெல்லாம் கடவுள் என்பவர் தங்களை விட்டு தொலைவில் வாழ்கிறார் என்பதுதான் ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தபொழுது கடவுளின் முகமாக தந்தையின் முகமாக இருந்தார் கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்தினார் கடவுள் என்பவர் நம்மோடு என்றும் வாழக்கூடியவர் என்பதை உணர்த்தினார் மேலும் அவர்களுக்கு கடவுளை தந்தையாக கொடுத்தார் நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள் எனவே கடவுள் நம்முடைய தந்தை என்கின்ற அந்த உறவு நிலையிலே கடவுளை வைத்து பார்த்தார் இயேசு அந்த உறவு நிலையை மக்களுக்கு அறிவித்தார் இயேசு இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம் இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து நான் உங்களை நண்பர்கள் என்று அழைக்கிறேன் என்று ஆக இன்னும் நெருக்கமான உறவை தன்னுடைய சீடர்களோடு அவர் பகிர்ந்து கொள்கிறார் ஆக அன்புக்குரியவர்களே கடவுள் ஒவ்வொரு நிலையிலும் நம்மோடு வாழ விரும்புகிறார் நாம் தான் அவரை விட்டு விலகி செல்ல பல காரணங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம் சிந்தித்து பார்ப்போம் கடவுள் அன்பாயிருக்கிறார் அவருடைய அன்பை கொடுப்பதற்கு காத்திருக்கிறார் அவருடைய அன்பை பெறுவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா காத்திருக்கின்றோமா சிந்தித்து பார்ப்போம் அதற்கான வரத்தையும் ஆற்றலையும் இந்த தெய்வீக பலியிலே ஆண்டவரிடம் அன்றாடுவோம் சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமென் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக ஆண்டவரே
நாங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் பாஸ்கா மறை நிகழ்வுகளுக்கு ஏற்ப எங்கள் வாழ்வு அமைந்திட அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம். என்றும் நிலைத்திருக்கும் உமது ஆற்றலால் எங்களை காத்து மீட்டருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இன்றியமையாதவை பற்றி தவிர வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தீர்மானித்தோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 22-31 முடிய. அந்நாட்களில் திருத்தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தம்முள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவிற்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர். அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மையிடம் பெற்றிருந்த பர்னபா என அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அக்கடிதத்தில் திருத்தூதரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தோக்கியா, சிரியா, சிசிலியா ஆகிய இடங்களிலுள்ள பிற இனத்து சகோதரர் சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகின்றோம். எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனதை குழப்பி உங்களை கலக்கமுற செய்தனர் என்று கேள்விப்பட்டோம். இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு மனதுடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்னபா, பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவது என்று தீர்மானித்தோம். இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம். அவர்கள் நாங்கள் எழுதுகின்ற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்றியமையாதவை தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம், கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்து கொள்ளுவது நல்லது, வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள். யூதாவும் சீலாவும் விடை பெற்று அந்தியோக்கியா வந்தனர். அங்கு மக்களை கூட்டி கடிதத்தை கொடுத்தனர். அதை வாசித்ததும் அவர்கள் ஊக்கமடைந்து மகிழ்ச்சியுற்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவே. என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவே. கடவுளே, என்னுள்ளம் உறுதியாயிருக்கின்றது.
தேவரே மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவே என் தலைவரே மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவே மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன் எல்லா இனத்தாரிடையேயும் உம்மை புகழ்ந்து பாடுவேன் ஆண்டவரே உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது உமது வாக்கு பிறழாமை செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கே அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 12 முதல் 17 முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள் இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன் ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது உங்களை நான் நண்பர்கள் என்றேன் ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை ஆஹ்
ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் தரும் அன்பு கட்டளையை மனதில் ஏற்போம். இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி இயேசு இராவுணவின் போது தன் சீடர்களுக்கு கூறிய வார்த்தைகளின் ஒரு பகுதி. தன் சீடர்கள் இனி உடலளவில் தன்னை காண மாட்டார்கள் என்று அறிந்த இயேசு அவர்கள் உள்ளத்தளவில் தன்னோடு இணைந்திருக்க வேண்டும் என்று உணர்ந்து சில வழிமுறைகளை அவர்களுக்கு இந்த நற்செய்தியிலே கற்பிக்கிறார். அவற்றை ஆழமாக நாம் இன்றைய நாளில் சிந்தித்து பார்ப்போம். இயேசு தன் சீடர்களுக்கு மூன்று பணிகளை கொடுக்கிறார். ஒன்று, தான் அவர்கள் மேல் அன்பு கொண்டிருப்பது போல பிறரை அவர்கள் அன்பு செய்ய வேண்டும். இரண்டாவது, அவர்கள் கனி தர வேண்டும். மூன்றாவது, இயேசுவின் பெயரால் தந்தையிடம் அவர்கள் ஜெபிக்க வேண்டும். ஒன்று, தான் அவர்கள் மேல் அன்பு கொண்டிருப்பது போல பிறரை அவர்கள் அன்பு செய்ய வேண்டும். இயேசு தன்னுடைய வாழ்விலே கடவுளின் அன்பை வெளிப்படுத்தியவராயிருந்தார். தன் போதனைகளில், தன் புதுமைகளில் இறைவனின் அன்பை வெளிப்படுத்தினார். மத்தேயு நற்செய்தி 5:44 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என்றிருந்த சட்டத்தை இயேசு, உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று கூறுகிறார். இன்றைய நற்செய்தியில் இயேசு என்ன கூறுகிறார் என்றால், மத்தேயு நற்செய்தி 15:12 நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை என்று யோவான் நற்செய்தி இன்றைய நற்செய்தியிலே இயேசு கூறுகிறார். லேவியருடைய நூல் 19:18 நாம் பார்க்கிறோம், உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று கடவுள் கூறுகிறார். ஆக பழைய ஏற்பாட்டிலே ஒருவர் தன் மீது அன்பு கூறுவது போல பிறர் மீது அன்பு கூற வேண்டும் என்று பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே இயேசு என்ன கூறுகிறார், நான் உங்களிடம் அன்பு கூறுவது போல நீங்கள் பிறரிடம் அன்பு கூறுங்கள் என்று கூறுகிறார். இதுவே அன்பின் கட்டளை என்று அவர் சீடர்கள் முன் வைக்கிறார். அன்புக்குரியவர்களே, இங்கு நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், அன்பு என்பது முதலில் உணரப்பட வேண்டும், பிறகு அன்பு என்பது பிறருக்கு காட்டப்பட வேண்டும், செலுத்தப்பட வேண்டும். அன்பு ஒருவர் தன்னில் உணர வேண்டும், ஒருவர் இயேசுவின் அன்பை உணர வேண்டும். இந்த இரண்டும் தான் பிறருக்கு அன்பு காட்ட வழிவகை செய்கின்றன. சிந்தித்து பார்ப்போம் அன்புக்குரியவர்களே. முதலில் நாம் நம்மை அன்பு செய்யக்கூடிய மக்களாக, மனிதர்களாக இருக்கின்றோமா? இயேசுவை அன்பு செய்யக்கூடிய மக்களாக, மனிதர்களாக இருக்கின்றோமா? என்னை பல வகை வாசன திரவியங்களால் அழகுபடுத்தினாலும், பல வாசன திரவியங்களை நான் பயன்படுத்துவதாலும், என்னுடைய முகத்தை அழகுபடுத்துவதாலும், அழகான ஆடைகளை அணிவதாலும் நான் என்னை அன்பு செய்துவிட்டேன், செய்து கொண்டிருக்கிறேன் என்று பொருள் அல்ல. மாறாக, எப்பொழுது என்னிடம் இருக்கக்கூடிய குறைகளை நான் கண்டறிகின்றேனோ, எப்பொழுது என்னிடம் இருக்கக்கூடிய குறைகளை கண்டறிந்து அதை எப்படி நான் திருத்திக் கொள்ள முடியும் என்று நினைக்கின்றேனோ, அதை திருத்திக் கொள்ள முடியாத பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நான் வளர்த்து கொள்ளுகின்றேனோ, அப்பொழுது நான் என்னை அன்பு செய்கின்றேன் என்று அர்த்தம். அன்புக்குரியவர்களே, அப்பொழுதுதான் நாம் நம்மை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நம்மை முழுவதுமாக அன்பு செய்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். இரண்டாவதாக நாம் பார்த்தோம், இயேசுவை அன்பு செய்வது. இயேசுவின் அன்பை மறந்துடுவாயா என்று பாடல்களை நாம் பாடுகின்றோம். அன்பே கல்வாரி அன்பே என்று பாடல்களை பாடுகின்றோம். இந்த பாடல்களை பாடுவதனால் நாம் இயேசுவை அன்பு செய்து கொண்டிருக்கிறோம் என்று பொருள் அல்ல. மாறாக, நம்முடைய பாவங்களுக்காக இயேசு இறந்திருக்கிறார், எனவே நம்முடைய பாவங்களை எவ்வாறெல்லாம் நீக்க முடியும், பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளிலிருந்து எப்பொழுது நாம் வெளிவர முடியும், எப்படி அதிலிருந்து நாம் வெளிவந்து கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ முடியும் என்று நினைக்கின்றோமே,
அப்பொழுது தான் நாம் இயேசுவை அன்பு செய்யக்கூடிய மக்களாக மனிதர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, வெறும் பாடல்களை பாடிவிட்டு சென்றது மட்டுமல்ல, ஆக பிறரை அன்பு செய்வதற்கு நாம் முதலில் நம்மை அன்பு செய்ய வேண்டும். பிறரை அன்பு செய்வதற்கு நாம் இயேசுவை அன்பு செய்ய வேண்டும். இதுதான் அடிப்படையான விஷயம். இதை செய்யும் பொழுது தான் நாம் இரண்டாவது நிலைக்கு கடந்து செல்லுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இரண்டாவது நிலை என்னவென்றால் கனிதருதல். நம்மை கடவுள் தேர்ந்தெடுத்ததே கனிதருவதற்கு தான் என்று இன்றைய நற்செய்தியிலே இயேசு கூறுகிறார். கனிதருவது மட்டுமல்ல, அதிலே நிலைத்திருப்பது. ஒரு காலத்தில் நான் கடவுளுக்காக வாழ்ந்தேன், கடவுளுடைய செயல்களை நான் செய்தேன், பிறகு கடவுளுக்காக வாழவில்லை. காரணம், என் வாழ்விலே துன்பம் வந்தது, கடவுள் என்னை கண்டுகொள்ளவில்லை. என்னுடைய வாழ்விலே அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்தன, கடவுள் என்னை கண்டுகொள்ளவில்லை. எனவே நான் கடவுளுக்குரிய காரியங்களை செய்ய மாட்டேன், கனி தர மாட்டேன் என்று நாம் நின்று விட்டோம் என்றால், அன்புக்குரியவர்களே, நாம் கனி தருவதற்கு மனம் வரவில்லை என்று தான் அர்த்தம். நாம் கனி தர முயற்சிக்கவில்லை என்று அர்த்தம். பிறகு எப்படி நாம் அந்த கனி தருதலில் நிலைத்திருக்க முடியும் என்று சிந்தித்து பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, மூன்றாவதாக இயேசு கூறிய காரியம் என்னவென்றால், இயேசுவின் பெயரால் தந்தையிடம் ஜெபிக்க வேண்டும் என்று. அன்புக்குரியவர்களே, பல நேரத்திலே நாம் நினைத்திருப்போம், ஆண்டவரே என்னுடைய ஜெபத்தையே நீ கேட்பதில்லை, எத்தனையோ நாட்கள் நான் நோன்பிருந்து என்னுடைய குடும்பத்து பிரச்சனைகளுக்காக நான் ஜெபித்திருக்கின்றேனே, எத்தனையோ நாட்கள் பல நாட்கள் பக்தி முயற்சிகளை நான் ஏற்படுத்தியிருக்கின்றேனே, என்னுடைய ஜெபத்திற்கு ஏன் நீர் செவிசாய்க்கவில்லை என்று கூறுகின்றோமா? சிந்தித்து பார்ப்போம் அன்புக்குரியவர்களே. ஒழுங்காக நாம் நம்முடைய காரியங்களை செய்யாமல் இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். என்ன காரியங்கள்? என்னை நான் அன்பு செய்கின்றேனா? இயேசுவை நான் அன்பு செய்கின்றேனா? அவரின் அன்பை என்னுடைய வாழ்விலே நான் உணர்ந்திருக்கின்றேனா? கனி தருகின்றேனா? கனி தரக்கூடிய அந்த நிலையிலே நான் நிலைத்திருக்கின்றேனா? இதற்கு பதில் ஆம் என்று நம்முடைய மனது சொல்கிறது என்றால், நிச்சயமாக அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். இயேசுவின் பெயரால் நான் கேட்பது அனைத்தும் கொடுக்கப்படும். அப்படி கொடுக்கப்படாவிட்டாலும் நாம் கடவுள் மேல் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை இழந்து போக மாட்டோம். அதுதான் இயேசு கூற வரக்கூடிய செய்தியாக நான் பார்க்கிறேன். அன்புக்குரியவர்களே, என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை என்றால், அன்புக்குரியவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், நான் அன்பு செய்கின்றேனா? பிறரை, கடவுளை, என்னை அன்பு செய்கின்றேனா? அந்த அன்பிலே நான் நிலைத்திருக்கின்றேனா? அப்பொழுது நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். ஜெபம் கேட்கப்படவில்லை என்றால் நாம் நம்மை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற அர்த்தம். நாம் நம்மை அன்பு செய்யவில்லை என்ற அர்த்தம். நாம் கனி தரவில்லை என்ற அர்த்தம். நாம் அதில் நிலைத்திருக்கவில்லை என்ற அர்த்தம். எனவே அன்புக்குரியவர்களே, இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு இந்த காரியங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். தான் அவர்களை விட்டு பிரிய போகிறேன் என்று உணர்ந்து அவர்கள் இந்த காரியங்களை செய்ய வேண்டும். என்ன காரியங்கள்? இயேசுவை அவர்கள் அன்பு செய்ய வேண்டும் முதலில். அந்த அன்பை பிறருக்கு அவர்கள் கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று பார்த்தால், அன்புக்குரியவர்களே, அவர்கள் கனி தர வேண்டும். அந்த கனி தருதலில் அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும். மூன்றாவதாக, தந்தையின் பெயரால், இயேசுவினுடைய பெயரால் அவர்கள் தந்தையிடம் கேட்கின்ற பொழுது அவர்களுடைய ஜெபம் கண்டிப்பாக கேட்கப்படும் என்பதை இயேசு கூறுகிறார். சீடர்கள் தன்னுடைய வாழ்விலே இதை உணர்ந்தார்கள். எப்படி உணர்ந்தார்கள்? அவர்கள் ஜெபித்த ஜெபம் கேட்கப்பட்டது. அவர்கள் செய்த புதுமைகளை கடவுள் கண்ணோக்கி பார்த்து அந்த புதுமைகளை ஆசீர்வதித்தார், மக்களை ஆசீர்வதித்தார். எப்படி நடந்தது? அன்புக்குரியவர்களே, அவர்கள் தன்னை அன்பு செய்தார்கள், தங்களை அன்பு செய்தார்கள், இயேசுவை அன்பு செய்தார்கள். கனி தர வேண்டும் என்கின்ற ஆசை அவர்களிடத்திலே நிறைவாக இருந்தது. எனவே தான் அந்த காரியங்கள் நடைபெற்றன. நாம் சிந்தித்து பார்ப்போம் அன்புக்குரியவர்களே, இயேசு சீடர்களுக்கு சொன்ன அந்த காரியங்களை, அந்த மூன்று பணிகளை இன்று நமக்கு முன்பாக வைக்கிறார். நாம் நம்மை அன்பு செய்ய தயாராக இருக்கின்றோமா? நாம் இயேசுவை அன்பு செய்ய தயாராக இருக்கின்றோமா?
இயேசுவினுடைய அன்பை உணர்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? இயேசு விரும்பக்கூடிய அந்த கனி கொடுப்பு மக்களாக வாழ நாம் தயாராக இருக்கின்றோமா? அப்பொழுது அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஜெபமும் கேட்கப்படும். கேட்கப்படாவிட்டாலும் நம்முடைய நம்பிக்கை இயேசுவின் மேல் ஆழமானதாக இருக்கும். சீடர்கள் இதை செய்தார்கள். சீடர்களாக வாழ விரும்பக்கூடிய நம் அனைவரையும் பார்த்து இயேசு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் விரும்புகின்றோமா, தயாராக இருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து வழியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினா. எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினா. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றே
வாழ்த்துவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உணங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தே அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கை குறிய இரத்தத்தின் கிண்ணம் இது, பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் ஈர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றறலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலும் குகுந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் இம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செமரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன்,
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். இறையேசுவில் பிரியமானவர்களே, தோ நம் உள்ளத்தில் எழுந்து வந்திருக்கக்கூடிய இயேசுவை உற்று நோக்குவோம். நம்முடைய வாழ்வை வளப்படுத்துவதற்காக கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடியவராக நம் மத்தியிலே எழுந்தருளியிருக்கிறார். அவருக்கு நன்றி கூறுவோம். இது நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கண்ணீர்கள் அனைத்தையும் அவரிடம் சொல்லுவோம். நம்மை காண்கின்றவர் அவர்தான். இதோ திருப்பாடலிலே நாம் வாசிக்கின்றோம், நம்முடைய கண்ணீர்களை எல்லாம் அவர் தன்னுடைய தோற்பையிலே வைத்திருக்கிறார் என்று. ஆக நாம் பல நேரத்திலே கதறி இருக்கின்றோம், ஆண்டவரே என்னுடைய கண்ணீருக்கு நீ செவி கொடுத்திருக்கிறீரா? என்னுடைய வாழ்வு மிகவும் மோசமான நிலையிலே இருக்கின்றதே, நீ கண்ணோக்கி பார்க்கக்கூடியவராக இருக்கிறீரா என்று கதறி கொண்டிருந்தோம் என்றால், அன்புக்குரியவர்களே, இயேசு கூறக்கூடிய வார்த்தை, இதோ நான் உன்னை காண்கின்றேன், உன்னுடைய கண்ணீரை காண்கின்றேன், உன்னுடைய கண்ணீரை துடைக்கின்றேன் என்று இயேசு கூறுகிறார். இதோ அன்று தன்னுடைய ஒரே மகனையே இழந்து தவித்த அந்த கைம்பெண்ணினுடைய கண்ணீரை கண்டவர் பரிவுள்ளத்தோடு அந்த தாயை நோக்கி சென்று இறந்து போன அவருடைய தாயை, அவருடைய தாயினுடைய மகனை உயிர்த்தெழ் அவரிடத்திலே கொடுத்தவர் நம் ஆண்டவர் இயேசு. இதோ நம் மத்தியிலே இருக்கக்கூடியவர் அந்த வல்லமையானவர், நம்முடைய கண்ணீரை காணக்கூடியவரை, நம்முடைய கதறலை கேட்கக்கூடியவரை நினைத்து இந்த பாடலை நாம் பாடுவோம். மாமியார் காய்ச்சலாக படுத்து கிடந்த பொழுது இயேசு தன்னுடைய கரத்தை தொட்ட உடனே இந்த காய்ச்சல் அவரை விட்டு நீங்கியது. அவரும் அவருக்கு பணிபுடைய செய்தார் என்று பார்க்கிறோம். இதோ இந்த காலத்தில் இந்த சூழ்நிலையிலே நாம் பார்க்கின்றோம், இந்த கொரோனா என்கின்ற பெருந்தொற்று நம்மை கவ்விக்கொண்டு நம்முடைய வாழ்வை பயமுறுத்தி கொண்டு வருகிறது. நாம் வாடி தவிக்கக்கூடிய மக்களாக இருக்கின்றோம். ஆனால் ஒன்றை மட்டும் மறந்து போகாதீர்கள் அன்பு மக்களே, இயேசு நம்மோடு இருக்கிறார்.
பொழுது சுகம் தந்து உன்னை தேற்றுவார். நொடி பொழுது சுகம் தந்து உன்னை தேற்றுவார். நீ அழவே வாழ்விலே ஒவ்வொரு நொடி பொழுதும் பிரச்சனையாகவே இருக்கிறது. என்னுடைய குடும்பத்திலே அமைதி இல்லையே, சந்தோஷம் இல்லையே, கடன் தொல்லை இருக்கிறதே என்று கதறி கொண்டு இருக்கிறீர்களா? தோ இயேசு உங்களை பார்த்து கூறக்கூடிய வார்த்தை, கலங்காதீர்கள், அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்பதுதான். ஆண்டவரே, அதிசயத்தை எங்களுடைய வாழ்வுகளை நடத்துவதற்காக, எங்களோடு உடன் பயணிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய வல்லமையில கரம், உம்முடைய வல்லமையில பிரசன்னம் எங்களுடைய வாழ்விலே இருப்பதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்நாள் மட்டுமாக உம்முடைய கரத்தினாலே எங்களை வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய கண்ணீரின் நாட்களை நீர் கண்ணோக்கி பார்ப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ அழ வேண்டாம் என்று எங்களோடு நீர் பேசிக்கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ எங்களுடைய வாழ்விலே துன்பம் இருக்கிறதே, நோய் நொடி இருக்கிறதே, வேதனை இருக்கிறதே, கவலைகள் இருக்கிறதே, கண்ணீர்கள் இருக்கின்றதே, பிரச்சனைகள் இருக்கின்றதே என்று கதறிக்கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய கதறுகளை கண்ணோக்கி பார்க்கின்றவராய் நீர் எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ அன்று சீடர்கள் கலங்கி தவித்த பொழுது அஞ்சாதீர்கள் நான் தான் என்று அவர்களுக்கு உமது ஆறுதலான வார்த்தையை சொன்னவரே. இதோ இன்று எங்களுக்கும் அந்த வார்த்தைகளை கூறிக்கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ எங்களுடைய குடும்பத்தை உம்முடைய அன்பு கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பெயர் பெயராய் உம்முடைய அன்பு பிரசன்னத்துக்குள்ளே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அன்று ஆபிரகாமுடைய குடும்பத்தை வழிநடத்தினது போல எங்களுடைய குடும்பத்தையும் வழிநடத்தும் ஆண்டவரே. எல்லா விதமான பிரச்சனைகளிலும் நாங்கள் துவண்டு போய்விடாவிடாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய கரத்தினாலே எங்களை தாங்கி கொள்ளும் ஆண்டவரே. இதோ எங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கக்கூடிய இந்த கொரோனா பெருந்தொற்றை
அன்றுபுரே நீர் எடுத்து போட வேண்டுமாய், எங்களுடைய வாழ்விலிருந்து அகற்ற வேண்டுமாய். அன்றுபுரே நாங்கள் செபிக்கிறோம், உம்மை நோக்கி வருகின்றவர்கள் அனைவருமே மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என்று திருப்பாடலில் நாங்கள் வாசிக்கின்றோமே. உம்மை நோக்கி பார்க்கின்ற பொழுது எங்களுடைய முகம் வெட்கத்தினால் தலை குலிவதில்லை. ஆண்டவரே, இதோ அந்த வார்த்தையில் நம்பிக்கை வைத்தவர்களாக உமக்கு முன்பாக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ தொற்றினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோயாளியையும் உம்முடைய அன்பு பிரசன்னத்துக்குள்ளே வைக்கிறோம். அன்றுபுரே, இந்நேரமே உம்முடைய காயப்பட்ட கரத்தினாலே அவர்களை தொட்டு சுகப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். அன்றுபுரே, இதற்காக உழைத்து கொண்டு இருக்கக்கூடிய எல்லா ஊழியர்களையும் நண்பர்களையும் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். அன்றுபுரே, அவர்களையும் ஆசீர்வதியும். இதற்காக திட்டம் தீட்டி கொண்டு இருக்கக்கூடிய எங்களுடைய நாட்டு தலைவர்களையும் நிறைவாக நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த தட்டுப்பாடுகள் அனைத்தையும் நீர்தாமே பூர்த்தி செய்து நிறைவான மகிழ்ச்சியை உள்ள மக்களாக நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு இந்த சூழ்நிலையை அமைத்து கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வை ஆசீர்வதியும் அப்பா. இதோ இந்த நாளில் இந்த நற்செய்தியில் நாங்கள் கேட்ட வார்த்தைகளை எங்களுடைய மனதிலே நீர் தாமே பதிய வைக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்மை நாங்கள் அதிகமாக அன்பு செய்து அதன் பயனாக பிறரை அன்பு செய்வதற்கான வரத்தை தந்தருளும். ஆண்டவரே, கனித்தரக்கூடிய மக்களாக அதிலே நிலைத்திருக்கக்கூடிய மக்களாக எங்களை நீர் வழிநடத்தும். ஆண்டவரே, இதன் வழியாக நாங்கள் ஜெபிக்கின்ற எல்லா ஜெபங்களும் கேட்கப்படுகின்றன என்பதை எங்களுடைய ஆள் மனதில் நாங்கள் பதிய வைப்பதற்கு எங்களுக்கு ஆற்றலை தாரும். ஆண்டவரே, நீர் எங்களோடு என்னாலும் இருக்கிறீர் என்ற அந்த பிரசன்னத்திலே அந்த மகிழ்ச்சியிலே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களுடைய வாழ்வை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் உம்முடைய அன்பு கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய மறை நிகழ்வுகளின் கொலைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் மதுர திரு இருதயமே, ஸ்நேக கினிமயமே, தினமும் நிறங்கள் ஸ்நேகமாயிருப்பி தேவதயாநிதியே. மனிதரை மோட்ச கதியிலே சேர்க்க மனுமகனாய் பிறந்தா, மகிமை பிரதாப கடவுளானாலும் மாப்பழி மேல் சுமந்தா. இயேசுவின் மதுர திரு இருதயமே, ஸ்நேக கினிமயமே, தினமும் நிறங்கள் ஸ்நேகமாயிருப்பீ தேவதயாநிதியே.
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.